பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நலமாக இருப்பீர்கள் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் தருகிறதான வார்த்தை ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் மண்ணாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. கடந்த நாட்கள் எல்லாம் பழையதான அநேக காரியங்கள் உங்கள் உள்ளத்தை பாதித்திருக்கலாம், உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி இருக்கலாம். அந்த அளவுக்கு பல துன்பங்கள், பலவிதமான கஷ்டங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதே அதிகாரத்திலே முந்தின வசனத்திலே, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவமானங்கள், வெட்கங்கள், பலவித பலவீனங்கள் எதையும் நீங்கள் நினைவிலே கொண்டு வராதபடிக்கு புதிய காரியத்தை செய்கிற தேவாதி தேவனை அனுதினமும் நினைத்து கொள்ளுங்கள். உதாரணமாக நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து மன்னன் பார்வோனால் துரத்திவிடப்பட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிற பாதையிலே அவர்களுக்கு முன்பாக செங்கடல், அவர்களுக்கு வழி தெரியவில்லை. பின்னாக போய் விடலாம் என்று பார்த்தால் பின்னாக அவர்களை துரத்தினது பார்வோன் சேனை, இராணுவங்கள், யுத்த வீரர்கள். ஐயோ, என்ன செய்ய, இந்த கடல்ல செங்கடல்ல மூழ்கி செத்துவிட வேண்டுதானா என்று அவர்கள் புலம்பி கதறி, எவ்வளவு ஒரு நெருக்கம் பாருங்கள். உதவி செய்ய யாரும் இல்லை, வழி வேற எங்கும் தெரியவில்லை, என்ன செய்ய என்று அவர்களுக்கு ஒரே குழப்பம், பலவிதமான உளைச்சல். அந்த இக்கட்டான நேரத்திலே தேவாதி தேவனை நோக்கி முறையிடும் பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன காரியம் செய்தார்? அந்த சமுத்திரத்தை, அந்த கடலையே அவர்களுக்கு பாதையாக கர்த்தர் திறந்து விட்டார், இரண்டாக பிளந்து விட்டார். தேவன் நடுவில் வெட்டாந்திர வழியிலே ஜனங்கள் நடந்து கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு வழி தெரியவில்லையா, உதவி இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வனாந்தரமா இருந்தாலும் அதி நடுவே உங்களை ஆண்டவர் வழி நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடப்பதற்கு பண உதவி இல்லாமல் இருக்கலாம், சரியான ஒரு மணமகன் மணமகள் கிடைக்காமல் நீங்க பல வருடங்களாக ஜெபித்து சோர்ந்து இருக்கலாம். உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்த நிச்சயம் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே அற்புதம் செய்வார். என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். ஆமே. மற்றும் உங்கள் குடும்பத்திலே பலர் ரட்சிக்கப்படாமல், பரிசுத்த வாழ்க்கை வாழாமல், மனம்போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் கணவர் அல்லது மனைவி, பிள்ளைகள், இது நிமித்தம் உங்கள் உள்ள சோர்ந்து போய் இருக்கலாம். குடும்பத்தில சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, என்னை போல என் குடும்பத்தாரும் ஜீவாதி தேவனை, தேவாதி தேவனை கண்டுகொள்ளவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் கட்டளை இடுவார். நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் செய்ய வேண்டியது அதிகமாய் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். புதிய காரியத்தை செய்கிற தேவாதி தேவனின் அனுதினமும் நோக்கி பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அது எவ்வளவு வனாந்திர வழியா இருந்தாலும், உங்க சரீரத்துல எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய நெருக்கமான பிரச்சனையாக இருந்தாலும், கர்த்தர் அதை உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். எவ்வளவு நெருக்கத்தை நீங்க கடந்து கொண்டிருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாய் மாறும். கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தி அவர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் கேட்ட வார்த்தைக்காக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீங்க தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியே சப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. மற்றும் குடும்ப ஆண்டவரே, அப்பா தலைவர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு பெண்களுக்கும் உதவி செய்யுங்க. அவங்களுடைய ஆண்டவரை பலவீனங்களை எடுத்து போடுங்க, தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க. பிசாசு போராட்டத்தை கர்த்தர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுங்க. தகப்பனே, உடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதி. மற்ற அவர்கள் இந்த ஆண்டில என்னென்ன காரியம் நடக்க வேண்டும் என்று வாஞ்சையாக, ஒரு ஏக்கமாக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாம் நிறைவேற கர்த்தர் ஆமென் அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.